நான் ஜிவி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். என்னுடைய கொம்பன் ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, கேளுங்க, கேட் என்ஜாய் பண்ணுங்கள். டார்லிங் இப்போ 50th day டச் பண்ணியிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தியோட நான் ஒர்க் பண்ணுற மூணாவது படம், ஸ்டுடியோ கிரீனில் டார்லிங் வெற்றிக்கு அப்புறம் திருப்பி இமீடியட்டாக சேர்ற படம். படம் வந்து முழுக்க முழுக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ரொம்ப இன்டீரியரான கிராமங்கள், ஆப்பநாடு, கீழே ஆப்பநாடு, புனவாசல், கொம்பூதி, கடலாடி, சாயல்குடி, முதுகுளத்தூர், அப்புறம் கிடாத்திருக்கை, பூரா இண்டியிலான கிராமம் இளஞ்செம்பூர். ஸோ இந்த படங்களில் பூரா லொக்கேஷன் ரியலான லொக்கேஷன். அதுபோக என்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு விருதுநகர் மாவட்டத்துலேயும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீர சோழன் அப்படின்னு எல்லா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற, ராமநாதபுரத்துக்கு தெற்க இருக்கிற அத்தனை கிராமங்கள்லையும் இந்த படத்தை ஷூட்டிங் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே லைவாக இருக்குது. ஸோ அங்கே மேக்ஸிமம் கேஸ் அடுப்பு ரொம்ப கிடையாது, எல்லாமே வந்து மேனுவல் ஒர்க்காக தான் எல்லாமே இருக்குது. அரைக்கீரையிலேருந்து அம்பித வரைய எல்லாமே மேனுவல் ஒர்க்கு தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மண். அதனால எதுவும் இல்லாமல் என்னுடைய மாவட்டமும் எக்ஸு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான். மூணு மாவட்டமாக பிரிகிறப்போ விருதுநகர் விசவங்கையாக முடிஞ்சிச்சு. அதனால் எனக்கும் அதுக்குள்ளே தொடர்பு தொப்புள்குடி உறவு தான். ஸோ அதை எடுக்குன்னு நினச்சி அந்த போய் லொக்கேஷனில் ஷூட் பண்ணேன். படம் வந்து மார்ச் 27 வருது. அதனால் இந்த கொம்பனை நீங்கள் தான் வெற்றி பெற செய்யணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு வெற்றி பெற செய்ய என்னுடைய இதை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம் சார், என் பேர் வந்து மகாலிங்கம், சிவங்கிலிருந்து வந்திருக்கேன். இதை வந்து இந்த கொம்பனுங்கிறது வந்து எனக்கு வந்து முதல் படம். இதில் வந்து யதார்த்தமாக நான் நடிக்கிறதுக்காக வாய்ப்புக்கிட்டு போயிருந்தேன். அவர் வந்து பாடம் காமிக்க சொன்னார், ஏன்னா பாடுவேன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினேன். அப்போ பாடி காமிக்கல அப்படின்னாரு. அப்போ ரெண்டு மூணு பலவிய பாடையில் இந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டைரக்டருக்கு. அதனால் ஃபுல்லாக பாடுங்க அப்படின்னாரு. அதனால் பாடினேன். இது ரொம்ப பிடிச்சி போய் வந்து இந்த பாட்டை இந்த படத்தில் இணைச்சிருக்காங்க. இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மனமாக தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலையில்